ஐயோஸ் வெல்கம் பேக் டு நாலேஜ் கேஃப். நாலேஜ் கேஃபில் இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, டெய்லி வீடியோ லாஸ்ட்டில் மூணு கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த மூணு கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறந்து போச்சு ஆன்சர். அப்ரசன்டிஸ் கிட்ட சொன்னா கண்டுபிடிச்சிட்டு வந்துருவான் கொஸ்டினை சொன்னா. அப்ரசன்டிஸ் கொஸ்டினை கவனிச்சுக்கோ, யார் இஸ்ரோவின் கண்டுபிடிப்பாளர், இதான் கொஸ்டின். ஓடி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கான சரி, இஸ்ரோனா என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம். ஓகே, இதை பத்தி நம்ம இஸ்ரோவை பார்த்தியாச்சு. இப்ப ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். அப்ரசன்டிஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ரசன்டிஸ் என்ன சாதிச்சாரு அதாவது இவர் ஒரு ஆஸ்ட்ரோனமர், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் அப்படின்றாங்க. ஒரு விண்வெளி விஞ்ஞானின்னு வேற சொல்கிறாங்க, அறிவியல் விஞ்ஞானின்னு பல பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இவரை நம் இந்திய அரசு பெருமைப்படுத்தும் வகையில் என்ன விருது கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். அதாவது பத்மபூஷன் விருது 1966 கொடுத்தாங்க. பத்ம விபூஷன் விருது அவர் மறைந்த பின் 1972 கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இவருக்கு நம்ம இந்திய மக்களும் நம்ம இந்திய அரசு வச்ச பேர் என்னன்னு பார்க்கலாமா? ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தமிழில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியுடைய தந்தை அப்படின்னு இவருக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, விண்வெளி ஆராய்ச்சி தந்தை விக்ரம் அம்பலா சாராபாயோட பிறப்பை பார்ப்போமா? 12 August 1919 அகமதாபாத்தில் பிறந்திருக்கார். எப்போ மறைந்தார்னு பார்ப்போமா? 30 December 1971 52 இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் மறைந்திருக்கார். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்? அவர் படிப்புக்குள்ளே போவோம். அவர் எங்கே படித்தார் தெரியுமா? யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் படிச்சிருக்காரு. என்ன படித்தார் தெரியுமா? பிஏவும் பிஹெச்டியும் படிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய படிப்பு போ. சரி ஓகே, இவர் எந்த ஃபீல்டில் சாதிச்சார்னு பார்ப்போமா? ஃபிசிக்ஸ், அந்த ஃபீல்டில் சாதிச்சு வந்திருக்காரு. இவர் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸு கண்டுபிடிச்சாரு பார்ப்போமா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோ, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. மற்றும் ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபோரட்டரியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவரோட டாக்டரல் அட்வைஸராக யார் இருந்திருக்கான்னு பார்ப்போமா? சார் சி வி ராமன். டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக யார் இருந்தார்னா உடுப்பி ராமச்சந்திரன் ராவ். அவர் தான் இவரோட ஃபிசிக் டாக்டரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஓகேவா? டி டி ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஐயோ, என்ன சொல்ல வந்தேன்னு மறந்து போச்சு. அப்புறம் சண்டீஸ் என்ன சொல்ல வந்த? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு, சொல்ல வந்ததுலாம் ஞாபகம் வந்துருச்சு. 1963 சேர்மன், அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டியோட சேர்மனாக இருந்திருக்காரு. மற்றும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட சேர்மனாகவும் இருந்திருக்காரு. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவர் திருமணம் எப்போ ஆனதுன்னு பார்ப்போமா? 1942 மெர்லினா அப்படின்னு ஒரு பெண்மணியை அவங்க திருமணம் செய்தார். அவங்க வைஃப் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவங்க குழந்தைகள்
எத்தனை குழந்தைகள் பார்ப்போமா? டூ சில்ட்ரன்ஸ், அதாவது இரண்டு குழந்தைகள். ஒருத்தங்க பேரு மாலிகா சராபாய், இன்னொருத்தங்க பேரு கார்த்திகேயா சராபாய். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இஸ்ரோ என்னைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போமா? 1969 15 ஆகஸ்ட் இஸ்ரோ கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 என்ன நாள்? சுதந்திர தினம். அன்னைக்கு தான் இஸ்ரோ கண்டுபிடிக்கப்பட்டது. யார் கண்டுபிடிச்சா? விக்ரம் அம்பலால் சாராபாய். யார் ஆட்சியில் கண்டுபிடிச்சாங்க? பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் ஆட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? அவர் எதுக்கு இந்தியாவில் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக வரணும்னு ஆசைப்பட்டார்? அதாவது பக்கத்து நாடுகள் கூட, அதாவது பக்கத்து நாடுகளில் பல நாடுகள் அப்போவே சேட்டிலைட்ஸ்லாம் பல இது அனுப்பிட்டு வந்தாங்க. அப்போ இந்தியாவிலேயே இருந்து நம்ம ஒரு சேட்டிலைட்ஸ் கண்டுபிடிச்சி அனுப்பணும்னு ஆசைப்பட்டார். ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தில் அனுப்பணும்னு ஆசைப்பட்டார். அதனால இஸ்ரோவை கண்டுபிடிச்சி சாதனை படைத்தார். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்திய அவர் மறைந்த பின் இந்திய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவரோட ஸ்டாம்ப் 1972 வெளியிட்டாங்க, அதாவது 30 டிசம்பர் வெளியிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ செப்டம்பர் 20 2019 ஒரு என்ன அனுப்புனாங்க? ஒரு ராக்கெட் அனுப்புனாங்க. ராக்கெட் பேர் கூட சந்திராயன் 2. அதில் ஒரு லேண்டர் வச்சுருந்தாங்களே, பேர் நெல்லுங்க சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஆ, ஞாபகம் வந்துருச்சு. என்ன பேர் தெரியுமா? விக்ரம் லேண்டர். அவரோட பேர் தான் அதுக்கு சுட்டியிருக்காங்க. அது ஒரு பெருமையான விஷயம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இஸ்ரோக்குள்ளே வருவோம். அவர் ஹிஸ்ட்ரியை பார்த்தாச்சு. இஸ்ரோக்குள்ளே இப்போ இறங்குவோம் நம்ம. இஸ்ரோட சேர்மன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? சிவம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? பெங்களூரில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இவரில் இஸ்ரோவோட பிரைமரி ஸ்பேஸ் போர்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? ஸ்பேஸ் போர்ட்னா என்ன? ஸ்பேஸ் போர்ட்னா இப்போ ராக்கெட் இருக்குன்னா அந்த ராக்கெட் கிளம்பக்கூடிய இடம், அதான் ஸ்பேஸ் போர்ட். அப்போ அதாவது துறைமுகம், கப்பல்லாம் கிளம்புற இடம் துறைமுகம். அது மாதிரி பிரைமரி விண்வெளி போர்ட், அதாவது விண்வெளி மையம். விண்வெளி அனுப்பு ராக்கெட்டுக்கு அனுப்பக்கூடிய அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது ராக்கெட் அனுப்புகிற இடம்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? சொல்லிக்கலாம். ஓகே, எந்த இடத்துல இருக்குது? ஆ, ஞாபகம் வந்துருச்சு. எந்த இடம் ஞாபகம் வந்துருச்சு? ஞாபகம் வந்துருச்சு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதாவது SDSC, ஷார்ட் ஃபார்மில் SHAR கூட சொல்லுவாங்க. எங்கே இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திரப்பிரதேஷ், அங்கே இருக்குது. ஓகே, இன்னொரு ஸ்பேஸ் போர்ட் எங்கே இருக்குது தெரியுமா? விக்ரம் சாரதி ஸ்பேஸ் சென்டர் திருவனந்தபுரத்தில் தும்பான ஒரு ஏரியாவில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இஸ்ரோவோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்ப்போமா? 13,479 கோடி ரூபாய் செலவு செய்து இஸ்ரோன்னு ஒரு மையத்தை இந்திய அரசு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இஸ்ரோ அனுப்பிய ராக்கெட்லாம் பார்ப்போம் என்னென்னு பார்ப்போமா? 19 ஏப்ரல் 1975 ஆரியபட்டான்னு ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஆரியபட்டா அனுப்பியிருக்காங்க. முதல்ல இந்தியாவிலேருந்து, அதாவது இந்தியாவிலேருந்து கிளம்பிய ராக்கெட் ஆரியபட்டா. 1980 ரோகிணி சேட்டலைட் SLV அனுப்பியிருக்காங்க. 22 அக்டோபர் 2008 சந்திராயன் 1 அனுப்பியிருக்காங்க. 2013 மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷின் அனுப்பியிருக்காங்க. 2014 GSLV D5 அனுப்பியிருக்காங்க. 18 ஜூன் 2016 20 சேட்டிலைட் ஒரே ராக்கெட்டில் அனுப்பியிருக்காங்க. மற்றும் 15 பிப்ரவரி 2017 100 சேட்டிலைட்டை ஒரே ராக்கெட்டில் அனுப்பிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பெற்றிருக்காங்க. எந்த ராக்கெட்டில் அனுப்பிச்சாங்கன்னா PSLV C37 அனுப்பிச்சிருக்காங்க. மற்றும் 20 செப்டம்பர் சந்திராயன் 2 அமிச்சிருக்காங்கோ 2019 அமிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் வரப்போகிற காலத்தில் இஸ்ரோ என்னென்ன அனுப்ப போகிறாங்கன்னு பார்ப்போமா?
மூணுக்கு சந்திராயன் த்ரீ ஜிஎஸ்எல்வி ராக்கெட் அனுப்ப போகிறாங்க 2021. வீனஸுக்கு சுக்ராயன் மண்ணுன்னு பேர் வச்சு ஜிஎஸ்எல்வி த்ரீல 2023 அனுப்ப போகிறாங்க. ஜூபிட்டருக்கு இன்னும் டேட்டும் இல்லை, டேட்டும் கொடுக்கல, டேவும் கொடுக்கல, எந்த ராக்கெட்டுன்னு பேரும் கொடுக்கல, கொடுக்கலன்னு இல்லை சொல்லலை சொல்லலை ஏன் சொல்லலை அது அவங்கள்ட தானே கேட்கணும். ஓகே, மாஸ் மாஸுக்கு மாஸ் ஆர்பிட்டர் மிஷின் 2 மங்கள்யான் 2 ஜிஎஸ்எல்வி 3ல 2024 அனுப்ப போகிறாங்க. சரி ஓகே, வீடியோ கெண்டிங்க்கு வந்துட்டோம், முடிச்சுட்டு டக்குன்னு நம்ம கிளம்புவோம். ஓகே, எந்த கிரகம் கடிகாரத்திற்கு எதிர் திசையில் சுற்றிக்கிறது, அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம இஸ்ரோ பற்றிலாம் பார்த்தாச்சு, இப்போ கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னேன், எந்த கிரகம் கடிகாரத்திற்கு எதிர் திசையில் சுற்றுகிறது. செகண்ட் கொஸ்டின், வெள்ளை யானைகள் நிறைந்த நாடியது. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், முதல் உலகப்போர் எப்போது தொடங்கியது. அவ்வளோதாங்க கொஸ்டின், முடிஞ்சுங்க. சரி ஓகே, இட்ஸ் பாய், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ வெங்கட், பாய் 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 பாய். ஹலோ ஹலோ, ஃபோன் கொடு அப்புறம் சண்டீஸ், ஃபோன் வந்திருக்கா, ஃபோனை கொடு. ஓகே சார், எஸ் சார், 5 மினிட்ஸ் சார், 4 மினிட்ஸ் சார், 3 மினிட்ஸ் சார், 2 மினிட்ஸ் சார், இப்போ வந்துட்டேன் சார்.